பாதகரை மாண்பு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர், மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மசிலாமணி அவர்கள், இந்த அரசு மீதும் அம்மாவுடைய அரசும் ரேஷன் கடையில் பணியாற்றுகின்ற பொது விநியோகத்திட்டத்தில் பணியாற்றுகிற பணியாளர்கள் நொந்து நூலாகியிருக்கிறார்கள். இந்த அரசு எதுவுமே செய்யலை, இந்த அரசுடைய திட்டங்களை எல்லாம் அவங்க தான் கொண்டு செல்கிறார் என்ற அடிப்படையில் இங்கே சொன்னார். இந்த அரசு என்னென்ன, அம்மாவுடைய அரசு என்ன செய்தது, இப்போ மாண்பும் முதலமைச்சரான எடப்பாடியார் எந்த அளவுக்கு இந்த விற்பனையாளர்களுக்கும் இடையாளர்களுக்கும் எந்த அளவுக்கு நாங்கள் செய்திருக்கணும் என்பதை படிப்படியாக சட்ட விதிகளின்படி இப்போ அமைத்திருக்கிற குழு செய்திருக்கின்ற அவங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் என்னென்ன சலுகைகள் தந்திருக்கிறோம் என்பதைத்தான் நான் இங்கே விளக்கமாக சொல்லி கொண்டிருந்தேனே ஒழிய வேறு யாரையும் நான் குற்றமோ குறையோ தவறோ எதுவும் செய்யவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மாண்பு பேரவைத் தலைவர் என்னுடைய பதில் உரையை தெரிவிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்றார் பேரறிஞர் அண்ணா. அவர் காட்டிய வழியில் அணுவளவும் பிசகாது அயராது உழைக்கும் இயக்கம், ஒரு குடும்பம் மட்டுமே வாழ உழைக்கின்ற இயக்கம் அல்ல, உலக தமிழினம் வாழ உருகும் மெழுகாக உழைக்கின்ற இயக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காய்ந்த வயிறுகளும் கூரை வைந்த குடிசைகளும் நம் புரட்சி தலைவரின் குழந்தை சிரிப்புக்கும் குல்லாவுக்கும் கண்ணாடிக்கும் என்றும் என்றும் நிரந்தர அன்பின் அடிமைகள். ஓலை குடிசைக்கும் ஒரு விளக்கு ஏற்றி வைத்த தமிழகத்தின் தாமஸ் ஆல்வா எடிசன், மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று பொது வாழ்வின் இலக்கணத்தை போதித்த எங்கள் போதி தருமன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொன்மனச் செம்மல் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட கழகத்தை முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் மூன்றாம் பெரும் இயக்கமாக மாற்றி காட்டியவர் தமிழ் மொழி காத்திட தன்னிகரலா பொக்கிசம், கன்னி தமிழ்நாடு காக்க கடவுள் தந்த அன்னை திருமகள், தாய் மண்ணுக்கு வாய்த்திட்ட நம் தமிழர் குல சாமி, தனக்கு பின்னாலும் கழகம்தான் தமிழகத்தை நூறாண்டுகள் ஆள வேண்டும் என்பதனை நமக்கு கட்டளையாய் விட்டுவிட்டு கடலோரும் துயில் கொள்ளும் நம் காவல் தெய்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, யாரென்று தெரியாதவர்களையும் ஊரே நின்று பார்க்கும் வண்ணம் எளியோரது கரத்திற்கு வரமாக தந்திட்ட எங்களது எட்டாவது அதிசயம், தெய்வத்தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கமல பாதங்களில் என் கண்ணீர் கசையும் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அன்பு, அடக்கம், அறிவு கூர்மை, நேர்மை, நிதானம், நேர்கொண்ட பார்வை, சொல்லில் உறுதி, செயலில் வலிமை, இலக்கை நோக்கிய பயணம், எடுத்த காரியம் யாவலும் வெற்றி வெற்றி வெற்றி. சாமானியரின் முதல்வர், சரித்திரம் வியக்கும் சாகசங்களின் புதல்வர், இதுதாண்டா ஆட்சி, இப்படித்தாண்டா இருக்கணும் ஆட்சி என்று பாமரர்களாலும் பாராட்டப்படும் ஆட்சி, இந்தியாவிற்கே வழிகாட்டும் சாதனைகளாலும் செயல் வீரம் என்பதனை புயல் வேகமாக்கி புதுமைகளால் புரட்சிகளால் 2021 கழகத்தின் ஆட்சிதான் இனி தமிழகத்தில் என்பதனை இவ்வுலகிற்கு உரைக்கும் புன்னகை போராளி, உழவன் வீட்டில் உதித்த முதல்வன், உலகத் தமிழனம் வாழ்த்தும் ஒப்பில்லா தமிழன், கழகத்திற்கு பூபாலம் இசைக்க வந்த காவேரி காப்பாளர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவரே, உப்பிட்ட இயக்கத்தை உயிராக உதிரமாக காத்து நிற்கும் உன்னதமான மா மனிதனாக, கழகத்திற்கு இவ்வுலகம் தந்த பரதனாக, எளிமைக்கே இலக்கணம் வகுத்த இணையண்ணா தலைவனாக, நிறைய யோசித்து நிதானமாக செயல்பட்டு பூக்களுக்கும் புன்னகையை கற்றுத்தரும் எங்கள் தென்பாண்டி மண்டலம் தந்த கொடை, காலம் நமக்கு தந்த விடை, எத்தனை உயரத்துக்கு சென்றாலும் அடக்கம் ஒன்றையே கேடயமாக கொண்டு கழகத்தையும் தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து கண்ணின் இமை காப்பது போல் இந்த அரசுக்கு துணை நின்று
எங்களை பாசத்தோடும் நேசத்தோடும் வழி நடத்தும் மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, மாண்பு பேரை தெரிவர்களே, நீதி நெறி காத்து நேர்மு வழி பூத்து மக்களுக்கான சட்டமும் நீதியும் நிலைநாட்டப்படும் இப்பேரவையை சத்தியத்தின் வழி நின்று சானளவு கூட விலகாது இப்புனிதமிக்க பேரவையை புகழ் செழிக்க வழி நடத்தும் மாண்பு பேரவை தலைவர் அவர்களே, விழிக்கு இமையாக விரலுக்கு நகமாக இருந்து இந்த நல்லாட்சி செருச்சபையை தொன்மை குன்றாது துணையிருந்து வழி நடத்தும் மாண்பு பேரவை துணைத்தலைவர் அவர்களே, வண்ணங்களால் ஒளி வீசும் வானவில் போல நல் எண்ணங்களால் மொழி பேசும் அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, தமிழக வரலாற்றில் தொடர்ந்து 10வது முறையாக கூட்டுறவுத்துறையின் மானிய கோரிக்கையினை சிறப்புமிக்க இப்பேரவையில் சமர்ப்பித்து பதிலுரையாற்றுகின்ற பாக்கியத்தை நான் கழித்த இதை அம்மா அவர்களையும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி என் பதிலுரையை துவங்குகிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ் கூட்டு வரவே நாட்டுயர். கூற்று என்பது கூடி வாழ்வது, சேர்ந்து சிந்திப்பது, இணைந்து செயல்படுவது, ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் பாடுபடுவதுதான் கூட்டுறவின் தத்துவம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, இந்திய கூட்டுறவு வரலாற்றில் தமிழ்நாட்டில்தான் முதன் முதலில் 1904 அதாவது 116 ஆண்டுகளுக்கு முன்பாகவே விவசாயிகளுக்காக திருவள்ளுவர் மாவட்டம் திருவூர் என்ற கிராமத்தில் விவசாய கூட்டுறவு சங்கமும், நுகர்வோர்களுக்காக சென்னை திருவல்லிக்கேணியில் நகர கூட்டுறவு சங்கமும், 1905 நகர்ப்புற மக்களுக்காக பெரிய காஞ்சிபுரத்தில் நகர கூட்டுறவு வங்கியும் துவக்கப்பட்டு இன்று கூட்டுறவுத்துறையின் கீழ் மட்டும் 7524 சங்கங்களுடன் இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்பதை நாம் எல்லாம் பெருமை கொள்கிறோம். மாண்பு பேரைத்து, காடு விளைஞ்சன மச்சான், நமக்கு கையும் காலந்தானே மிச்சம், என் கலங்க என் கண் கலங்கிய விவசாயிகளை எண்ணி நாளை போடப்போற சட்டம் பொதுவின் நன்மை பயக்கும் திட்டம் என்றார் புரட்சி தலைவர். அவர் கூறிய அந்த வரிகளுக்கேற்ப வேளாண்மை பொருளாதாரத்தை மேம்படுத்த கூட்டுறவு சங்கம் மூலம் வட்டியில்லா பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. 2011-12 முதல் 7/3/2020 வரையில் மாநிலத்துள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மூலமாக 93,46,917 விவசாயிகளுக்கு 50,255,70,00,000 ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கி சாதனை படைத்துள்ளோம் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு அம்மா வழியில் ஆட்சி நடத்தும் அண்ணன் எடப்பாடி அவர்களின் அரசால் கடந்த 16/2/2017 முதல் 7/3/2020 வரை 36,21,144 விவசாயிகளுக்கு 23,562 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் திமுக ஆட்சியில் 5 வழங்கிய தொகை ₹9,163 கோடி மட்டுமே பயிர்க்கடன் வழங்கப்பட்டது என்பதை பெருமை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மத்திய அரசு 1/4/2020 முதல் பயிர்க்கடன் மற்றும் நகை அடமானத்தின் பேரிலான பயிர்க்கடன் ஆகியவை விவசாய கடன் அட்டை திட்டத்தின் தான் வழங்கினால் மட்டுமே வட்டி மானியம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ள நிலையில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாய கடன் அட்டைகள் மூலம் தங்கு தடையின்றி பயிர்க்கடன் வழங்கப்படும் என்பதை இங்கே இந்த பேரவையில் உறுதி செய்கிறேன். இதைத்தான் மாண்பு பேரவைத்துறை இவங்கெல்லாம் கேட்டாங்க. மாண்பு எதிர்க்கட்சி கொறடா கூட கேட்டார், அவங்களுக்கெல்லாம் இது தெளிவாக இருக்கும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்பு பேரவைத்துறை, வானம் பொழியுது பூமி விளையுது தம்பி பயலே, நம்ம வாடி வதங்கி வளப்படுத்துறோம் வயலே, ஆனால் தானியம் எல்லாம் வலுத்தோனுடைய கையிலே என்று ஏங்கி தவித்த
சிறு குறு விவசாயிகளின் துயர் துடைக்க அவர்கள் விளைவித்த பொருட்களை இருப்பு வைத்து விலையற்ற காலங்களில் அதிக விலைக்கு விற்று பயனடையும் வகையில் கூட்டுறவு சங்கம் மூலமாக 29/2020 வரை 2,01,805 விவசாயிகளுக்கு 2,585,45,00,000 ரூபாய் தானிய ஈட்டுக்கடன் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு ஏதுவாக கூட்டுறவு சங்கங்களுக்கு ரூபாய் 533.78 கோடி செலவில் 547,100 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 4,044 கிடங்குகள் மாண்புமிகு அம்மாவுடைய அரசால் கட்டி கொடுக்கப்பட்டது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழகத்தில் ஏற்பட்ட வறட்சி, புயல், பெருமழை, வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இடர்பாடுகளிலிருந்து விவசாயிகளுக்கு ஏற்படும் இன்னல்களை தவிர்க்கும் பொருட்டு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 29/2020 வரை இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் அதிக அளவாக 36,44,000 விவசாயிகளுக்கு ரூபாய் 7,618 கோடி பயிர் காப்பீட்டு இழப்பீடு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடி, குறுவை சம்பா தொகுப்பு, இப்படி பல்வேறு வகையில் 1,58,62,332 விவசாயிகளுக்கு 21,61,29 கோடி அளவிற்கு பல்வேறு நிவாரணங்கள் மூலம் மற்றும் சலுகைகள் வழங்கியுள்ளோம் என்பதை இம்மாமன்றத்தில் பெருமையோடு பதிவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை என்ற புரட்சித் தலைவரின் பாடலுக்கு ஏற்ப தேசிய மற்றும் தனியார் வங்கிகளுக்கு இணையாக தொடக்க வகை சங்கங்கள் முதல் மாநில அளவிலான சங்கங்கள் வரை மொத்தம் 7,701 சங்கங்களின் நவீனமயம், பாதுகாப்பு வசதியில், உட்சுற்று கேமராக்கள், புதிய கட்டடங்கள் என மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதியுடன் வாடிக்கையாளருக்கு சிறப்பான சேவையாற்றி அபரிதமான வளர்ச்சி பெற்றுள்ளன என்பதை இங்கே பெருமையோடு பதிவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நமது அரசின் மீதும் கூட்டுறவு அமைப்புகள் மீதும் பொதுமக்களின் ஏற்பட்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையால் கூட்டுறவு வங்கியில் 31/3/2011 அன்று 26,245 கோடியே 17,00,000 ரூபாயாக இருந்த வைப்பு தொகை தற்போது 56,085 கோடியே 57,00,000 ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளது. அதாவது கடந்த திமுக ஆட்சி இருந்ததை விட 2 மடங்கு வைப்பு தொகை உயர்ந்துள்ளது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இந்த வைப்பு தொகையை கொண்டு விவசாயிகள் மட்டுமல்லாமல் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்ற மக்களாட்சி தத்துவத்தின்படி அம்மா அவர்களின் அரசால் அனைத்து தரப்புக்கும் கடன் வழங்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக 354,961 நபர்களுக்கு ரூபாய் 2,712 கோடி பண்ணை சாரா கடனும், 6,10,00,000 நபர்களுக்கு ரூபாய் 2,35,221 கோடி நகைக்கடனும், 1,36,000 நபர்களுக்கு ரூபாய் 4,504 கோடி வீட்டு வசதி கடன் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றார் பாரதியார். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதமும் செய்திடல் வேண்டும் அம்மா என்றார் கவிமணி தேசிய விநாயகம்பிள்ளை. அவ்வகையில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் ஆகியோர் கனவை நனவாக்கும் வகையில் ஆணுக்கு பெண் நிகராக வேண்டும் என்ற எண்ணத்தில் பெண்களின் நலனுக்காக ஏராளமான திட்டங்களை தீட்டியவர் என் தாய் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். தமிழகத்தில் உள்ள 6.96 லட்சம் சுயஉதவி குழுக்களில் கூட்டுறவுத்துறையின் மூலம் மட்டும் 376,681 சுயஉதவி குழுக்களுக்கு ரூபாய் 6,403 கோடி சுயஉதவி குழு கடன் வழங்கப்பட்டுள்ளது. 1,31,101 மகளிருக்கு ரூபாய் 558 கோடி மகளிர் தொழில் முனைவோர் கடன், 85,103 மகளிருக்கு ரூபாய் 614 கோடியை பணிபுரியும் மகளிர் கடன் வழங்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே பெருமையோடு பதிவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வலியோர் ஏழையை வாட்டிடும் கொடுமை இனி ஒரு நாளும் நடக்காது என்றார் புரட்சித் தலைவர். ஏழை எளிய சிறு வணிகர்களான டீ கடை, பெட்டிக்கடை,
காய்கறி கடை விற்போர், பூ விற்போர், நடைபாதை வியாபாரிகள் போன்றவர்கள் கந்துவட்டிக்காரின் கொடுமையிலிருந்து மீட்டெடுக்கும் வகையில் 1,563,296 சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறு வணிகர்களுக்கு 1,921,85,00,000 ரூபாய் சிறு வணிக கடன் வழங்கப்பட்டுள்ளது. அதுபோல மாற்றுத்திறனாளி வாழ்க்கை தரம் உயர இந்தியாவிலேயே முதன் முதலில் 2002 மாற்றுத்திறனாளிக்கு கடன் வழங்கும் திட்டத்தை மாண்பு அம்மா அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். மேலும் 2011 முதல் மாற்றுத்திறனாளிக்கு வழங்கும் கடன்களுக்கு வட்டியே வேண்டாம் எனவும் அறிவித்தார்கள். அந்த வகையில் கடந்த 9 2020 வரை 62,047 மாற்றுத்திறனாளிகளுக்கு ₹254 கோடி வட்டியில்லா கடன் வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்ற பாடலுக்கு ஏற்ப மாநிலத்தில் உள்ள 34 மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு முத்தொழில் பண்ட பண்டகசாலைகள் மற்றும் 370 தொடக்க பண்டகசாலைகள் விலையேற்ற காலத்தில் விலையை கட்டுப்படுத்துவதற்காக மாண்பு அம்மா அவர்கள் ₹100 கோடியில் நிலைநிறுத்தும் நிதியை ஏற்படுத்தினார்கள். இந்நிதியின் மூலம் அரிசி, துவரம்பருப்பு, புளி, மிளகாய் வற்றல், வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தின் போது அவை உற்பத்தியாகும் இடங்களிலேயே கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் வழங்கி விலைவாசியை கட்டுப்படுத்துவதில் கூட்டு அமைப்புகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. சில மாதங்களுக்கு முன்பு 1 கிலோ வெங்காயம் ₹160 வெளிமார்க்கெட்டை விற்றது. நமது கூட்டுறவு நிறுவனங்களே, மாண்பு முதலமைச்சருடைய எண்ணத்திற்குங்க, முதலமைச்சர் ஆணைக்கிணங்க 40 முதல் 50 ரூபாய் வரை குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்ட என்பதை இதன் அனைத்து தரப்பினரும் பாராட்டினார் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நலமான மாநிலம் வளமான மாநிலம் எனவும் ஆரோக்கியமான மக்கள்தான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உண்மையாக பங்காற்ற இயலும் என்ற அம்மாவின் அமுதமொழிக்கு ஏற்ப பொதுமக்களுக்கு 116 அம்மா மருந்துகள், 173 கூட்டுறவு மருந்துகள் வாயிலாக 20% வரை தள்ளுபடி விலையில் தரமான மருந்துகள் விற்பனை செய்யப்படுகின்றன. இத்திட்டத்தின் மூலம் 946,80,00,000 ரூபாய் மதிப்பிற்கு மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டன. குறிப்பாக திருநெல்வேலி செயல்படும் அம்மா மருந்தகத்தின் மட்டும் 1 நாள் 5,00,000 ரூபாய்க்கு மருந்துகள் விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் தனியார் மருந்து கடையிலும் தற்போது தள்ளுபடி விலையில் மருந்துகளை விற்பனை செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை பெருமையோடு பதிவு செய்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர், வெளி சந்தையில் காய்கறி விலை உயர்வதை கட்டுப்படுத்த இதை புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் விவசாயிகளும் நுகர்வோர்களையும் இடைத்தரகரின்றி இணைக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள். மாநில அளவில் 3 நகரும் பண்ணை பசுமை நுகர்வோர் கடை உட்பட 79 பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் தரமான காய்கறிகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. குறிப்பாக தூத்துக்குடியில் உள்ள ஒரு கடையில் மட்டும் 1,250,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் 17/3/2020 வரை 53,370 மெட்ரிக் டன் காய்கறிகள் 157,85,00,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதோடு காய்கறிகள் தங்கு தடையின்றி மக்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் வகையில் கூட்டுறவு வங்கியின் மூலமாக 3,565,21,00,000 ரூபாய் அளவுக்கு வட்டியில்லா காய்கறி சாகுபடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு அம்மா அவர்கள் அரசால் கூட்டுறவுத்துறையின் மூலம் புதிதாக 33 பெட்ரோல் டீசல் சில்லறை விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் 9 நிலையங்கள் புதிதாக துவக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையங்களில் பொதுமக்களின் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சான்றாக கடந்த 1/4/2019 முதல் 29/2/2020 வரை ₹340 கோடி அளவிற்கு பெட்ரோல் டீசல் விற்பனையாகியுள்ளது. இதன் பலனாக கூட்டுறவு நிறுவனங்கள் கூடுதல் ஆதாரங்கள் அதிகரித்து லாபத்துடன் செயல்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்பதை இங்கே பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, தனி ஒருவனுக்கு உணவில்லையே இந்த ஜகத்தினையே அளித்துடும் என்றார் பாரதியார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார் பேரறிஞர் அண்ணா. சத்துணவு தந்த புரட்சித் தலைவர், விலையில்லா அரிசி தந்து பசியில்லா மாநிலமாக தமிழகத்தை மாற்றினார் நம் இதயம் அம்மா.
இவ்வகையில் இந்திய வரலாற்றில் எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தாத விலையில்லா அரிசி வழங்கும் திட்டத்தினை கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் 32,965 நியாயவிலைக் கடைகள் மூலம் மாதந்தோறும் அதிகபட்சம் ஒரு குடும்பத்திற்கு விலையில்லாமல் 45 கிலோ வரை அரிசி வழங்கப்படுகிறது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டப்படி முன்னுரிமை குடும்பங்களுக்கு மட்டுமே அரிசி வழங்க வேண்டும் என வலியுறுத்திய போதும் மாண்பு அம்மா அவர்களின் அரசு தகுதியுள்ள அனைத்து தரப்பினருக்கும் விலையில்லா அரிசி வழங்கி வருகிறது என்பதையும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு 2011 முதல் 4 தேதி வரை 2,428 நியாயவிலைக் கடைகள் புதிதாக திறக்கப்பட்டுள்ளன என்பதையும் 1,963 நியாயவிலைக் கடைகளுக்கு புதிதாக கட்டடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத்தில் உலகம் சமநிலை பெற வேண்டும், இங்கு உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் என்ற நிலையை உருவாக்க மலைப்பகுதி மற்றும் எளிதில் அணுக இயலாத ஊரகப் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை அவர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கே கொண்டு சென்று வழங்க 46 நகர நியாயவிலைக்கடைகள் செயல்படுகின்றன. இதனால் 351 குக்கிராமங்களில் உள்ள 28,674 குடும்பங்கள் பயனடைகின்றன. இது திருச்சினாப்பள்ளி மாவட்டத்தில் 19 குடும்பங்களே உள்ள பெரிய பழமலை. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலிருந்து 85 கிலோமீட்டர் தொலைவுள்ள மாவடைப்பு மற்றும் குளிப்பட்டி ஆகிய மலை கிராமங்களில் உள்ள மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கே சென்று அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆணைப்படி தமிழ்நாடு முழுவதும் இடவசதி உள்ள நியாயவிலைக் கடைகளில் ஒரு பகுதியில் 703 அம்மா சிறு கூட்டுறவு சிறப்பங்காடி திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதுவரை 653 அம்மா சிறு கூட்டுறவு சிறப்பங்காடி திறக்கப்பட்டு 5% தள்ளுபடி விலையில் 300 வகையான பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் தரமான பொருட்களை குறைவான விலையில் அந்த பகுதியிலேயே ரேஷன் கடைக்கு வரும்பொழுது இதையும் வாங்கி பெற்று செல்கிறார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, கர்ணனை போல குடை உள்ளம் கொண்ட நம் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மாநிலத்தில் தகுதியுள்ள 2,30,431 குடும்ப அட்டைகளில் 1,98,20,999 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு 2,500 ரூபாய் வழங்கினார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு பெருமிதத்தோடும் இம்மாமன்றத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு மட்டுமல்ல கடந்த ஆண்டும் 2,500 ரூபாய் வழங்கினார் என்பதையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மாண்பு பேரவைத்தலைவரே, தொடக்க சங்கங்கள் முதல் தலைமை சங்கங்கள் வரை உள்ள அனைத்து கூட்டுறவு நிறுவனங்களின் பணிபுரியும் 22,048 பணியாளருக்கு கூட்டுறவு வரலாறு காணாத அளவிற்கு 21% வரை சம்பள உயர்வு வழங்கியது அம்மாவுடைய அரசு. ஒரு முறை அல்ல, 2 முறை அளித்தது அம்மாவுடைய அரசு என்பதை இங்கே பெருமையோடு சுட்டி காட்டு கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமன்றி அரசு ஊழியருக்கு இணையாக கூட்டுறவு சங்கில் பணிபுரியும் 41,061 பணியாளர்கள் மற்றும் அவர்களின் 114,986 குடும்ப உறுப்பினர்கள் என மொத்தம் 156,047 நபர்களுக்கு மாண்பு அம்மா அவர்களின் அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துவது என்பதையும் இங்கே பெருமையோடு பதிவு செய்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நியாயவிலைக்கடை பணியாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த குடும்ப நல நிதி 2,00,000 to 3,00,000 உயர்த்தியும் ஈம சடங்கு நிதி 5,000 to 25,000 உயர்த்தியும் அரசு ஊழியருக்கு இணையாக மாற்றுத்திறனாளியின் படி வழங்கியும் சிறப்பு திட்டங்களை நிறைவேற்றும் போது குடும்ப அட்டைக்கு 50 காசு மற்றும் 2 சீருடைகள் வழங்கவும் ஆணையிடப்பட்டுள்ளது. மேலும் நியாயவிலைக்கடை பணியாளருக்கு உரிய காலத்திலே ஊதிய உயர்வு வழங்க குழு அமைக்கப்பட்டது என்பதையும் மாண்பு பேரவைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர், கூட்டு வங்கிகள் சிறப்பான வளர்ச்சி பெற்ற நிலையில் மாண்பு அம்மாவின் ஆட்சியில் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டு வங்கியின் பொதுநல நிதியிலிருந்து பாதுகாப்பு நடவடிக்கைக்காக காவல்துறையின் மூலம் சென்னை மாநகரில் சிசிடிவி அமைக்க 75 லட்சமும் எங்கள் இதய தெய்வம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் நினைவிடத்திலே ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வருகிற பார்வையாளருக்கு வழங்க கூட்டுறவுத்துறையால் மனநிறைவோடு அமைக்கப்பட்டுள்ளது என்று இங்கே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் கூட்டுறவு இயக்கம் ஆற்றி வரும் அளப்பரிய சாதனைகளால் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் தமிழ்நாடுதான்
முன்னோடிமானமாக திகழது என்பதற்கு சான்றாக தமிழ்நாடு கூட்டுறவு அமைப்புகள் கடந்த 9 ஆண்டுகளில் தேசிய அளவில் 28 விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளன. குறிப்பாக மாற்றுத்திறனாளிக்கு அதிக அளவில் கடன் வழங்கியதற்காக 2 மேதகு குடியரசுத் தலைவரின் தேசிய அளவிலான விருதுகளை பெறப்பட்டுள்ளது என்பதை இங்கே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர்கள், இந்தியாவிலேயே முதல் முறையாக கூட்டுறவு தேர்தல் ஆணையம் அமைத்து 14 ஆண்டுகளுக்கு பின்னால் 2 கூட்டுறவு தேர்தலை நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுக்கள் மூலம் சங்கங்கள் ஜனநாயக புறம்படி நிர்வகிக்கப்பட்டு வருகிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நிறைவாக ஒரு கதை. இந்த குரசோழங்க பார்த்தா அண்ணன் துணை முதல்வர் கூட அவர் சொல்லுவார், என்னப்பா எப்போ பார்த்தாலும் புக்கு வச்சுக்கிட்டு இருக்க, புஸ்தகம் வச்சுக்கிட்டு இருக்கேன்பார். அந்த மாதிரி படித்த கதையை ஒரு கதையை பேரவைத் தலைவர் சொல்லுங்கள். முல்லா கதை தான் அது. முல்லா முல்லாண்டு ஒருத்தர் இருந்தார். அந்த முல்லாவுக்கு நண்பர்களும் தோழர்களும் இருந்தனர். அவரோடு சேர்ந்துக்கிட்டு அவர் பாட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் முல்லாவின் சொந்தக்காரர்கள் சும்மா இல்லை. முல்லாவுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். முல்லா கழுதையை பக்கத்தில் வாங்கி வச்சுக்கிட்டா அதிர்ஷ்டம் வரும். முல்லாவை உசிப்பேத்தினாங்க. முல்லாவும் யோசித்தார், சரி நம்ம உறவினர் சொல்கிறாங்களே நல்லது தானே படுது, செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு நல்ல கழுதியாக வாங்கி வச்சுப்போன்னு முடிவு பண்ணார். மாண்பு பேரவைத்தலைவர்களே, முல்லாவும் ஒரு கழுதையை வாங்கிட்டார். கழுதியை வாங்கியவுடன் முல்லாவை கையிலேயே பிடிக்க முடியல. கழுத மேலே ஏறி தினமும் 4 பக்கம் போனார். தன்னை சுற்றி உள்ள யார் கூப்பிட்டாலும் அவர் காதுக்கு கேட்கவே இல்லைங்க. ஒரு நாள் எப்பவும் முல்லா கூடவே இருந்த ஒருவர் ரொம்ப கடுப்பாயிட்டார். ரொம்ப கடுப்பாயிட்டார். முல்லாவை பார்த்தேன், முல்லா நீங்கள் பண்ணுறது சரியில்லை. இப்போ நீங்கள் எங்களையும் கண்டுக்கிறது இல்லை, யாரையும் கண்டுக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை, பேசுறது இல்லை, நாங்கள் கூப்பிட்டா கூட நிற்கிறது இல்லை, ஏன்னு கூட எங்களை கேட்குறதே இல்லை, இது சரியில்லை முல்லா என்று சொன்னார். உடனே முல்லா சொன்னார், நீங்கள் எப்போ என்னை கூப்பிட்டீங்க, நீங்கள் எப்போ செய்தி சொல்ல வந்தீங்க என்றார். மாண்பு பேரத்துடைய உடன் இருந்தவர், என்னங்க முல்லா இப்படி கேட்குறீங்க, நீங்கள் தினமும் காலையில் கழுத மேலே போகும்போது கூப்பிடுவோம், கண்டுக்கவே மாட்டீங்க என்றார். ஓ அப்படியா, கூப்பிட்டீங்களா, எப்போ என்றார் முல்லா. நீங்கள் கழுத மேலே போனீங்கள அப்போ என்றார். அதற்கு முல்லா, கழுத நான் சொல்கிறதையே கேட்க மாட்டேங்குது, ஆஃபீஸுக்கு போனால் வீட்டுக்கு போகுது, வீட்டுக்கு போனால் ஆஃபீஸுக்கு போகுது, ஏர்போர்ட்டுக்கு போனால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகுது, ரயில்வே ஸ்டேஷன் போனால் ஏர்போர்ட் போகுது, என் பேச்சை கழுத கேட்குறதில்ல, அதனால் கழுத போகிற போக்கில் நான் போகிறேன் என்றார் முல்லா. என் போக்கு கழுத போகலை, அதனால் கழுத போக்கிலேயே நான் போகிறேன், அப்போ உங்களுக்கு தான் தெரியுது இல்லை, அதனால் உங்கள் பேச்சை கேட்கலை, அவர் பேச்சை கேட்கலைன்னு யாரும் என்கிட்ட சொல்லாதீங்க, என்னோடய நிலைமை கழுத போக்கிலேயே போகிறதாயிடுச்சு என்றார் முல்லா. மாண்பு பேரவைத் முல்லா நிலைமை எப்படி பாவமோ அதுபோல தான் சிலருடைய நிலைமையும் ரொம்ப பாவம். அடுத்தவங்க பேச்சை கேட்குறவங்க சொல்கிறத குறைய எல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிற வேணாம், நம்ம பெருசாக எடுத்துக்கிறோம். நம்ம பேரவைத் மக்கள் பக்கம் நாம் இருக்கிறோம், மக்கள் பக்கம் நாம் இருக்கிறோம், மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள். எனவே பேரவைத் தலைவர்களே, நாளை நமது நாடும் நமது, 2021 நமது, 234 நமது என்று என் துறை சார்ந்த அறிவிப்புகளை வெளியிடுகிறேன். கூட்டுறவுத்துறை என்னுடைய அறிவிப்புகள் 2020-21. 15 கூட்டுறவு நிறுவனங்களை கட்டடங்களை 5.10 கோடி மதிப்பில் விரிவாக்கப்படும். 10 கூட்டுறவு வங்கிகளில் ₹3.26 கோடி மதிப்பீட்டில் 19 புதிய கிளைகள் துவக்கப்படும். 24 கூட்டுறவு நிறுவனங்களில் ₹1.6 கோடி மதிப்பீட்டில் பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்தப்படும். 9 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் ₹3.69 கோடி மதிப்பீட்டில் வணிக வளாகங்களும்
மூணு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் ₹2.80 கோடி மதிப்பீட்டில் திருமண மண்டபங்களும் கட்டப்படும். 5-4 வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டு விற்பனை சங்கங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் ₹3.28 கோடி மதிப்பில் மேம்படுத்தப்படும். 6 கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டு விற்பனை சங்கத்தில் 10,100 சதுரடியில் ₹2.75 கோடி மதிப்பில் கல்யாண மண்டபம் கட்டப்படும். 7 சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் 2 படுக்கைகள் மற்றும் குளியலறையுடன் கூடிய 30 அறைகள் கொண்ட மகளிர் விடுதி ₹1.83 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். 8 மாவட்டங்களில் புதிதாக மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் ₹1.20 கோடி மதிப்பீட்டில் துவக்கப்படும். 9 காஞ்சிபுரம், புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்ட கூட்டுறவு சங்கங்களை ₹73 லட்சம் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்படும். 10 6 வேளாண் உற்பத்தியாளர் கூட்டு விற்பனை சங்கங்களில் 12 மலைகள் மற்றும் உலர்களம் ₹96.27 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 11 4 பெரும்பாலானோக்கு கூட்டுறவு சங்கங்களில் 12 மலைகள் அமைக்கப்படும் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை ₹67.50 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். 12 கோயம்புத்தூர் மாவட்டம் தொடிலூர் கூட்டு விவசாய சேவா ஸ்தாபனத்தில் கலப்புரம் மற்றும் நவீன வேப்பம் பின்னாக்கு தயாரிக்கும் அலகுகள் ₹30.50 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 13 3 வேளாண் உற்பத்தியாளர் கூட்டு விற்பனை சங்கங்கள் மூலம் 4 பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை நிலையங்கள் அமைக்கப்படும். 14 சிவகங்கை மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைகள் 2 சுயசேவை பிரிவுகள் 1.40 கோடி மதிப்பீட்டில் துவக்கப்படும். 15 ராமநாதபுரம் மாவட்டம் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் வாகன நிறுத்தமிடம் 30 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 16 தூத்துக்குடி மாவட்டம் நுகர்வோர் மொத்த நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைக்கு ₹12.4 லட்சம் மதிப்பீட்டில் வாகனங்கள் வாங்கப்படும். ஈரோடு மாவட்டம் நுகர்வோர் கூட்டு மொத்த விற்பனை பண்டக சாலையில் ₹8.97 லட்சம் மதிப்பீட்டில் பேக்கிங் இயந்திரம் நிறுவப்படும். 18 திருவள்ளுவர், சிவகங்கை, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கடலூர், புதுக்கோட்டை மற்றும் விழுப்புரம் ஆகிய 7 மண்டலங்களில் ₹1.88 கோடி மதிப்பீட்டில் புதிதாக 21 அம்மா மருந்துகள் தொடங்கப்படும். 19 காஞ்சிபுரம் மாவட்டம் நங்கநல்லூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு பண்டக சாலையில் பெட்ரோல் டீசல் வழங்கும் நிலையம் அமைக்கப்படும். 20 கொடைக்கானல் நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலையில் காலி இடத்தில் ₹1.06 கோடி மதிப்பீட்டில் விருந்தின இல்லம் கட்டப்படும். 21 புதிதாக உருவாக்கப்பட்ட ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, தென்காசி, செங்கல்பட்டு ஆகிய 5 மாவட்டங்களில் புதிய மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை தொடங்கப்படும். 22 நீலகிரி, உடுமலைப்பேட்டை மற்றும் புதுக்கோட்டை ஆகிய 3 நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலையில் 4 வணிக வளாகங்கள் ₹6.49 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். 23 தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு விற்பனை இணையத்திற்கு 7.12 கோடி மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டணம் கட்டப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கூட்டுறவுத்துறையுடைய மானிய கோரிக்கையின் மீது மாண்புமிகு உறுப்பினர் திரு ரா சக்கரபாணி, மாண்புமிகு உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா, மாண்புமிகு உறுப்பினர் கு பிச்சாண்டி, மாண்புமிகு உறுப்பினர் ஜே ஜே பிரின்ஸ் உள்ளிட்ட பலர் 248 வெற்றி தீர்மானங்களை தந்திருக்கிறார்கள். துறை சார்ந்த நல்ல பல ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் மாண்புமிகு உறுப்பினர்கள் ராஜேஷ் அவர்கள் உட்பட பல 248 வெற்றி தீர்மானங்களை தந்திருக்கிறார்கள். துறை சார்ந்த நல்ல பல ஆலோசனையின் அறிவுரைகளையும் மாண்பு உறுப்பினர்கள் அவை முன் எடுத்து வைத்துள்ளீர்கள். இந்த வெட்டு தீர்மானங்களுக்கெல்லாம் கொள்கை விளக்க குறிப்பிலும் எனது பதில் உரையிலும் பல விரிவான விளக்கங்களை அளித்துள்ளேன். இந்த பதில் உரையை ஏற்று மாண்பு உறுப்பினர்கள் தங்களது வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றித் தருமாறு மாண்பு பேரவைத்தின் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்பொழுது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கையின் 12 கூட்டுறவு, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெற்று தீர்மானங்கள் வெளியிடப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெற்று தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. கூட்டுறவு, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கை எண் 12 கீழ் வருவாய் கணக்கில் ₹1,581,87,51,000, மூலதன கணக்கில் ₹27,64,54,000 மற்றும் கடன் கணக்கில் ₹3,25,55,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்பு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க.
மறுப்போர் இல்லை என்க, ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை எண் 13, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை. வெற்று தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றவா என்று அறிய விரும்புகிறேன். வெற்று தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியும் திரும்பப் பெறப்படுகின்றன. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை. மானிய கோரிக்கை எண் 13 வருவாய் கணக்கில் ₹6,675,25,00,000 மற்றும் மூலதன கணக்கில் ₹361,40,05,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு உணவு அமைச்சர் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கிடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்தனை முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.